ஹாய் நரன். ஹாய் அஜிதா. ஹாப்பி மார்னிங். ஹாப்பி மார்னிங். ஆக்சுவலி நம்ம வந்து ஒரு நாளில் மார்னிங்கில் ஒரு 1 hour வேஸ்ட் பண்ணிட்டோம்னு வைங்களா, நம்ம சில வேலை லேட்டாக எழும்பிடுவோம், இல்லாட்டி ஒரு வேலை வந்து செய்யாமல் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். அந்த மாதிரி பண்ணிட்டோன்னா அந்த நாளில் அந்த 1 hour நமக்கு திருப்ப கிடைக்கவே கிடைக்காது, எல்லா விஷயமுமே நமக்கு டிலே ஆகி போயிட்டே இருக்கும். ஆமாம் அஜிதா, நீங்கள் சொல்லும் போது நான் கூட இதை நிறைய வாட்டி ஃபீல் பண்ணியிருக்கேன். எஸ், இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் டிலே பண்ணாமல் ஷோக்குள்ளே போயிடலாமா? எஸ், இது யோகம் கனெக்ட். ஒரு 2-3 days பிஃபோர் வந்து என்னோட ஃப்ரெண்டு வீட்டை சப்ஜி சாப்பிட்டேன், செம்ம டேஸ்டாக இருந்துச்சு. ஆனால் அது எப்படி செய்கிறது, என்ன மாதிரி, எந்த ரெசிபியும் கேட்காம வந்துட்டனே. அதுக்கு கவலையே வேணாம், இன்னைக்கு ஜெயின் சப்ஜி செஞ்சு காட்டுறதுக்காக தான் கிருத்திகா ராதாகிருஷ்ணன் வந்திருக்காங்க. வாங்க அவங்க எப்படிலாம் செய்கிறாங்கன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது கிருத்திகாஸ் கிச்சன். குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம கிருத்திகாஸ் கிச்சன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு நாக்கு வந்து ஜெயின் சப்ஜி எப்படி பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ எனி ஜெயின் ப்ரிப்பரேஷன் வந்து வெங்காயம் பூண்டு இல்லாமல் தான் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப வெரி நைஸ் அண்ட் வெரி சுப்பீரியர் ப்ரிப்பரேஷனாக இருக்கும். டேஸ்ட் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வி வாண்ட் மிஸ் வெங்காயம் பூண்டு இந்த சப்ஜி, அந்த மாதிரி தான் அது இருக்கும். அவ்வளோ நல்லா டேஸ்டியாக இருக்குங்க அது. ஸோ இதை எப்படி நம்ம வீட்டில் செய்கிறது அண்ட் ஆல்சோ லோ கேலரி எப்படி செய்கிறது அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு நோட் பண்ணிக்கலாம். தக்காளி, காலிஃப்ளவர், நூல்கோல், கரம் மசாலா, தனியா பவுடர், கசூரி மேத்தி, ஜீரகம், மிளகாத்தூள். நல்லா பேனை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம் அதில். இப்போ அதே மாதிரி வந்து இப்போ இன்னொன்று என்னென்னா, நம்ம இப்போ ஹேவிங் செட் நம்ம வந்து ஜெயின் சப்ஜி பண்ணுறோம், வெங்காயம் பூண்டு இல்லாமல் செய்கிறோம் அப்படின்னால வந்து நீங்கள் மசாலாவோட பேக்லேயும் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க, அதில் வெங்காயம் பூண்டு இருக்கா அப்படின்னு வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஏன்னா சம்டைம்ஸ் பவுடர்ட் ஆனியன், பவுடர்ட் கார்லிக்காக ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது இல்லாமல் கூட கிடைக்குது. ஸோ அது வந்து நம்ம ஜஸ்ட் செக்அப் பண்ணிக்கணும். எல்லா கரம் மசாலாலையும் சில பிராண்ட்ஸில் வந்து வெங்காயம் பூண்டு பவுடர் ஆட் பண்ணியிருப்பாங்க அதில். ஓகே, இப்போ நம்ம வந்து ஆயில், சீரகம். ஆக்சுவலாக இது நம்ம வந்து என்ன மாதிரி டேஸ்ட் நம்ம ரிலை பண்ணலான்னா, புளிப்பும் மசாலாவோட டேஸ்ட் பிரதானமாக கொண்டு வந்தோம்னா இந்த சப்ஜி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்ம இதை கொண்டு வரலாம். இப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அந்த மசாலாக்கள் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகி கரெக்டாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்து பக்குவமாக எடுத்தோம்னாக்க ஃப்ளேவர்ஸ் ரொம்ப சூப்பராக வரும். ஸோ ஆக்சுவலாக பார்க்க போனால் இது வந்து நாட் ஓன்லி ஜெயின், இது ஒரு வீகன் ரெசிபியும் கூட இருக்கும். ஏன்னா இதில் வந்து நம்ம பட்டர், க்ரீம் இதெல்லாம் ஆட் பண்ணாமல் தான் இந்த சப்ஜியை செய்கிறோம். ஓகே, ஸோ இது ஆயில் நல்லா ஹாட் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து தக்காளி ஆட் பண்ணிடுறோம். ஸோ தக்காளியோட உப்பு, மஞ்சப்பொடி, சிவப்பு மிளகாத்தூள், காஷ்மீரி கூட எடுத்துக்கலாம், தனியா பவுடர், கொஞ்சமாக கரம் மசாலா. எனி கிரேவியில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிம்பிளஸ்ட் மசாலா வந்து தனியா பவுடர், உப்பு, மஞ்சப்பொடி, மிளகாத்தூள் இருந்தால் போதுங்க ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு சப்ஜி ரெடி பண்ணுறதுக்கு. வேறு ஒன்றும் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் 10-15 வெரைட்டி மசாலாக்கள்லாம் வேணுங்கிறதே இல்லை. இதில் வந்து ஒரு தொக்கு மாதிரி கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணலாம், இல்லைன்னா கிரேவி மாதிரி வேணும்னா கிரேவி மாதிரி இருக்கா. ஸோ அகேன் இதில் வந்து காலிஃப்ளவர் வந்து எப்படி ரெடி பண்ணுங்கிறத நான் ஒரு டிப் பண்ண சொல்வேன், வெயிட் டில் த எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம். அதே மாதிரி வந்து பொட்டேட்டோவுக்கு பதிலாக நூல்கோல் ஆட் பண்ணுறோம், அதையும் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கோம் அதை.
ஸோ இது எவ்வளோ மேக்ஸிமம் முடியுமோ இதை அப்படியே கலரிக்கிட்டே இருந்தோன்னா நல்லா அது அப்படியே மேஷப் ஆயிரும் அது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த காலிஃப்ளவரை ஆட் பண்ணிடலாம் அதுக்கு. அதுக்கப்புறம் இது வேக வச்ச நூல்கோல். ஸோ இந்த மாதிரி இதை நல்லா கலரி எடுத்துடலாம். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம டேஸ்ட் பார்த்துடணும், நம்ம என்னென்ன பேலன்சிங்ஸ் பண்ணணும், இது அப்படியே நல்லா இருக்கா என்ன அப்படின்ட்டுன்னு. ஸோ ஒரு டெக்ஸ்சர் ஆஃப் வெங்காயம் பூண்டு இல்லாத சப்ஜி அப்படின்னாக்க வந்து அது ரெண்டு மூணு வெரைட்டியாக கொண்டு வந்துக்கலாம். அதை தக்காளி தொக்கில் காய்கறி இருக்கிற மாதிரி இருந்தால் அதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி வாட்டரி சப்ஜி, ரசீலி அப்படின்னு சொல்லுவாங்க, ஜூஸியாக இருக்கும் அந்த சப்ஜி, அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இப்போ நான் ஆம்சூர் பவுடர் ஆட் பண்ணிடுறேன். இப்போ தக்காளி வந்து ஒரு நேரம் நம்ம புளிப்பாக இருக்கும், ஒரு நேரம் புளிப்பு இல்லாத தக்காளியாக இருந்ததுன்னா ஜஸ்ட்டு அதோட பாடி மட்டும்தான் இருக்கும், பல்பியாக இருக்கும், பட் ஒரு டேஸ்ட் இல்லாமல் இருக்கும். அந்த டேஸ்ட்டை கொஞ்சம் ஊக்க வைக்க காமிக்கிறதுக்காக இந்த ஆம்சூர் பவுடர். அஃப்கோர்ஸ் புளி வந்து இருக்கணும், புளி ஆட் பண்ணணும்னா ஆம்சூர் பவுடர் இல்லை, புளியோட டேஸ்ட் ஒரு நூல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சப்ஜிக்கு நீங்கள் தாராளமாக புளி கூட ஆட் பண்ணிக்கலாம், ஒரு கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிங்கனாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ கசூரி மெத்தியும் ஆட் பண்ணியாச்சு. இது நம்மளுக்கு சப்ஜி ரெடி, இன் 2 மினிட்ஸ் உங்களுக்கு சப்ஜி ரெடி. இதை வந்து நம்ம எப்படி சர்வ் பண்ணி இது பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த கசூரி மேத்தி அப்படியே ஒரு டெக்கரேஷனுக்கு நம்ம அப்படியே போட்டுக்கலாம் அதை. ஓகே, ஸோ இந்த ரெசிபியில் டிப் என்ன அப்படின்னாக்க வந்து டிப் நம்பர் 1 வேரியேஷன்ஸ். இது இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஹெவி அண்ட் க்ரீமியாக ஆக்கணுன்னாக்க ஆயிலுக்கு பதிலாக நெய்யில் தாளிச்சிக்கலாம், பட்டரில் தாளிச்சிக்கலாம், அண்ட் யூ கேன் ஆட் சம் மோர் க்ரீம் ஆல்சோ. ஸோ இந்த 3 வேரியேஷன் கொடுத்தீங்கன்னா இன்னும் டேஸ்டியாக இருக்கும். டிப் நம்பர் 2 வந்து காலிஃப்ளவரை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றது வந்து, காலிஃப்ளவரை எப்போவுமே வந்து ஒரு ஹாட் வாட்டரில் வந்து முக்கிட்டு அது ஜஸ்ட்டு ஒரு பாயில் வரும்போது அந்த காலிஃப்ளவர் வந்து அப்படி டாங்ஸ் வச்சு எடுத்து எடுத்து நீங்கள் வேறு டிஷ்ஷில் வச்சுக்கணும், அந்த வாட்டரை டிஸ்கார்ட் பண்ணிடணும். அது வந்து டிப் நம்பர் 2. பிகாஸ் நம்மளோட அந்த தண்ணியில் வந்து நிறைய இந்த பெஸ்டிசைட்ஸ், வேர்ம்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ அதுக்காக வந்து இந்த நம்ம பாதுகாப்பை நம்ம எடுத்துக்கணும். ஸோ இது வந்து டிப் நம்பர் 2. டிப் நம்பர் 3 என்ன அப்படின்னாக்க வந்து இந்த மாதிரி சப்ஜிஸ் எந்தெந்த மாதிரி டைமில் பண்ணலாம். நிறைய வீட்டில் வந்து பெரியவங்க வந்து அவங்களுக்கு வெங்காயம் பூண்டு வேண்டாம், சஷ்டி விரதம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விரதங்கள் வந்துக்கிட்டே இருக்கும்போது அவங்க வந்து வெங்காயம் பூண்டே சாப்பிடவே சாப்பிடாமல் அவாய்ட் பண்ணுற ஒரு சூழ்நிலைகள் இருக்கும்போது அவங்களுக்கு ஒன்று மற்றவங்களுக்கு ஒன்று அப்படின்னு பிரித்து பிரித்து பண்ணுறதுக்கு ஒரே சப்ஜியை வந்து டேஸ்டியாக நம்ம பண்ணிடலாம். ஸோ அதுக்கான மெத்தடாலஜி தான் இப்போ நான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வெங்காயம் பூண்டு இல்லாமல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப ஒரு இட்ஸ் அ வெரி நைஸ் ஆர்ட். அண்ட் இது வந்து நிறைய ஜெயின் மெத்தடாலஜி ஆஃப் குக்கிங்கில் நிறைய இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி வந்து உங்களுக்கு நான் இன்றைக்கி சொல்லிக் கொடுத்துருக்கேன். ஐ எம் ஷோர் யூல் ரியலி என்ஜாய் இட். அண்ட் வீல் மீட் யூ அகெயின் டுமாரோ. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் டிப்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ் அண்ட் டேஸ்டி அண்ட் யம்மி ரெசிபீஸோடு உங்களை சந்திக்கிறோம். Till then, see you. Take care. Bye-bye. மோஸ்ட்லி உமன்ஸுக்குலாம் வந்து இந்த ஹீமோக்ளோபின் லெவல்லாம் கம்மியாக இருக்கும்ல? எஸ், ஹீமோக்ளோபின் லெவல், இம்யூனிட்டி லெவல் எல்லாமே கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரத்த சோகை வரதுக்கான வாய்ப்புகளுமே அதிகம் தான். கரெக்ட். இந்த மாதிரி உமன்ஸுக்கு ஏற்படுற பல்வேறு ஹெல்த் இஷ்யூஸை பற்றி இன்னைக்கு நம்மளோட டிஸ்கஸ் பண்ண வராங்க டாக்டர் உஷா நந்தினி அவங்க. இன்னைக்கு அவங்க என்னெல்லாம் சொல்ல போகிறாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது இனியவை இன்று. அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் விஷா நந்தினி,
சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமன் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், கே கே நகர், சென்னை. இனியவ இன்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே வரங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது, இந்த இளம் தம்பதியினர் நிறைய பேர் வந்து குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி பண்ணுறோம், ஆனால் இன்னைக்கு ரொம்ப யங் கப்புள்ஸ், 23, 25, 28 இந்த ஏஜில் இருக்க கப்புள்ஸே பார்த்தீங்கன்னா, டாக்டர் நாங்கள் 2 இயர்ஸாக ட்ரை பண்ணுறோம், 3 இயர்ஸாக ட்ரை பண்ணுறோம், ஆனால் எங்களுக்கு வந்து பாப்பா ஆக மாட்டேங்குது, தங்க மாட்டேங்குது, தங்கி இறங்கிடுது, இதுக்கு என்ன காரணம்னு எங்களுக்கு தெரியலை. ஸோ இதற்கான தீர்வு வந்து பார்த்தீங்கன்னா, சி ஒரு நம்ம செயற்கையான ஒரு கருத்தரிப்பு முறைக்கு போகணுன்னா ஒரு 35, 40, 45 வயதில் போகும்பொழுது ஒன்றும் தெரியலை, ஆனால் இயற்கையாக பிறக்கக்கூடிய வயதில், 22, 23 வயதிலேயே நாங்கள் அந்த மாதிரி ஒரு மருத்துவ முறையை நோக்கி போக வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய இளம் தம்பதியினரை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ இதுக்கான காரணங்கள் எல்லாம் என்ன, இயற்கையான கருத்தரிப்புக்கு உங்களை நீங்கள் எப்படி தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிறத பற்றி எல்லாம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ என்ன காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னு சொல்லக்கூடிய ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், டெஸ்டோஸ்டிரோன் இந்த மாதிரியான ஹார்மோன்களுடைய சீர்குலைவு, அதே மாதிரி தைராய்டு மாதிரியான பிரச்சனைகள், உடல் எடை அதிகமாகிறது, வயிறு இடுப்பு தொடை பகுதிகளில் எப்பெல்லாம் கொழுப்பு படிவம் அதிகமாகுதோ அப்போது கருப்பையினுடைய இயங்கு சக்தி வந்து பாதிக்கப்படுது, அதை தொடர்ந்து குழந்தை பாக்கியம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொரு விஷயம், இன்னைக்கு இளம் தம்பதியினை சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம், நிறைய பெண் குழந்தைங்க வந்து பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருக்கும் பொழுது தேவையில்லாத மருந்து மாத்திரைகள், ஹார்மோன் மாத்திரைகள் இந்த மாதிரி எல்லாம் அதிகமாக எடுத்துக்கும் பொழுது ஏதாவது சில பேருக்கு மட்டுமே அது வந்து கருக்குழாய் அடைப்பாகவும் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போது கருக்குழாய் அடைப்பும் இன்றைக்கி குழந்தை பாக்கியம் தள்ளி போகுது, இயற்கையான கருத்தரிப்புக்கு தங்களை உட்படுத்திக்க முடியலைங்கிறது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு காரணமாக இருக்குது. ஸோ இந்த கருக்குழாய் அடைப்பும் ஒரு காரணமாக இருக்குது. கர்ப்பப்பையில் உருவாகக்கூடிய நிறைய கட்டிகள், இன்றைக்கி வந்து இளம் குழந்தைங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா சீட்லிங் ஃபைப்ராய்ட்ஸ்லாம் நம்ம பார்க்குறோம், 16, 17 வயது குழந்தைங்களுக்கெல்லாம் கூட வருது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க உணவில் வந்து நிறைய சிக்கன் சாப்பிட்றது, நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஜங்க் ஃபுட்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறது, மாவுப்பொருள் அதிகமாக சாப்பிட்றது, எண்ணெயில் பொரித்த உணவுகள் அதிகமாக சாப்பிட்றது, இது எல்லாமே கருப்பை கட்டிகளை உருவாக்கும் அப்படிங்கிறதே நமக்கு தெரிய மாட்டேங்குது. அன்னைக்கெல்லாம் வந்து நமக்கு வந்து அது கிடைக்கல, அதை வாங்கி கொடுக்கறதுக்கு நம்ம பெற்றோர்களுக்கு வந்து கஷ்டமாக இருந்தது, வசதி குறைவாக இருந்தது, அதனால் 6 மாதத்திற்கு ஒரு முறை தான் அந்த உணவு பதார்த்தம் நமக்கு கிடச்சிது. ஆனால் அதுதான் நமக்கு கிடைச்ச பாக்கியமாக இருந்தது. இன்றைக்கி நம்மளால் வாங்கி கொடுக்க முடியுது, நம்மளுடைய வசதி அதிகமாக இருக்குது, அதனால் குழந்தைங்களுக்கு அடிக்கடி இந்த உணவை வந்து நமக்கு கிடைக்காத உணவை நம்ம வாங்கி கொடுக்குறோம். ஆனால் இதுவே குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தை சீர்குலைக்குது அப்படிங்கிறது பெற்றோர்கள் நம்மளுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. ஸோ பெண்களுக்கு இருக்கக்கூடிய இந்த கட்டிகள், கழலைகள், குறிப்பாக சாக்லேட் சிஸ்ட் மாதிரியான விஷயங்கள், ஃபைப்ராய்ட் மாதிரியான விஷயங்கள், இதையெல்லாமும் குழந்தை பாக்கியம் வந்து தள்ளி போகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. இன்றைக்கி வந்து மன அழுத்தம் அப்படிங்கிறது வந்து எல்லா தம்பதியினருக்கும் யூனிவர்சலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ மன அழுத்தம் ஒரு பெரிய காரணம், அதனால தான் வந்து இன்றைக்கி மருத்துவர்கள் வந்து ஏன்ஷியஸ் டு கன்சீவ்னே ஒரு டயக்னோசிஸ் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா கரெக்டாக வந்து 20 நாள், 22 நாள் வரைக்கும் அமைதியாக இருப்பாங்க பீரியட்ஸ் ஆகி, அந்த 23 டேஸ் க்ராஸ் ஆயிடுச்சுன்னா 28 டேஸ்க்குள்ளே பீரியட்ஸ் வந்துருமோங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ்ஸே அந்த பெண்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. கணவன்மார்களும் சேர்ந்து கூட சேர்ந்து ஸ்ட்ரெஸ் ஆவாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அது தள்ளி போகிற பீரியட்ஸாக இருந்தால் கூட பீரியட்ஸ் கரெக்டான டேட்டுக்கு வந்துடும் அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் காரணமாக. ஸோ இது ஒரு பெரிய காரணமாக இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அன்னோன் ஈட்டியாலஜின்னு ஒரு விஷயம் இருக்குது. என்ன காரணன்னே தெரியலை, பீரியட்ஸ் மாதம் 28-30 நாள் கரெக்டாக டான் டான் வந்துடுது, ஆனால் வந்து கருத்தரிக்க முடியலை அப்படிங்கிறது நிறைய பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. கணவன்மார்களுடைய உயிரணுக்கள் வந்து பாதிக்கப்படுறது ஒரு
பிரச்சனையாக இருக்குது. சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம், இதெல்லாமும் கூட ஒரு பிரச்சனையாக இருக்குது. இது எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாக இருக்கக்கூடியது இன்றைக்கி இளம் பெண்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஎம்ஹெச்னு சொல்லக்கூடிய எக் ரிசர்வ் குறைவாக இருக்குது. ஸோ கருமுட்டையினுடைய அந்த வங்கியில் வந்து கருமுட்டைகள் குறைவாக இருக்குது இளம் பெண்களுக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பெரிய விஷயமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. சரியான நேரத்தில் அந்த முட்டைகளும் வெளிப்பட மாட்டேங்குது, ஓவிலேஷன் கரெக்டாக நடக்க மாட்டேங்குது, இதுவும் ஒரு பிரச்சனையாக இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு, இம்யூனிட்டி ஒரு பிரச்சனையாக இருக்குது. நோய் தொற்று கிருமிகள், குறிப்பாக டிபி மாதிரியான விஷயங்கள், சில பாக்டீரியா தொற்றுக்கள் எல்லாமே கூட கருத்தரிப்பு வந்து தள்ளி போகிறதுக்கான விஷயங்களை உருவாக்கி கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ இத்தனை காரணங்கள், உடல் எடை முதற்கொண்டு பெண்களுக்கு இருக்கிறது, ஸோ இத்தனை விஷயங்களுமே வந்து நம்ம கூட இளம் பெண்களுக்கு இன்னைக்கு கருத்தரிப்பு உடனடியா நடக்காம இருக்கிறது. ஸோ குழந்தை பாக்கியம்ங்கிறது உடனடியாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது அந்த காலத்தில். ஆனால் இன்னைக்கு திருமணம் ஆகி 3-4 வருடம் ஆயும் ஏன் கிடைக்கலன்னா இத்தனை காரணங்கள் இருக்கு. பிறவி குறைபாடுன்னு ஒன்று இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை பிறவியிலேயே பிளவுபட்டிருக்கு, பைகான்வேட்டிட்ரஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அறுவை சிகிச்சை முறைகள் தான் தீர்வு அப்படிங்கும்பொழுது அதை நோக்கி போகணும். அதை தவிர்த்து மேலே சொன்ன அத்தனை காரணங்களுமே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொன்றும் சரி செய்யக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்குது. எப்படி சரி செஞ்சுக்கிறது, ஒரு இயற்கையான தீர்வு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை உடல் எடை அதிகமாக இருந்தாலும் சரி, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆக இருந்தாலும் சரி, இல்லை கருக்குழாய் அடைப்பாக இருந்தாலும் சரி, கர்ப்பப்பையில் கட்டிகள் இருந்தாலும் சரி, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த கோடை காலத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அருமருந்தாக இருக்கக்கூடியது வேப்பம்பூ. அந்த காலத்தில் இதில் ரசம் வச்சு சாப்பிட்ருக்கோம், புளிக்குழம்பு வச்சு சாப்பிட்ருக்கோம், துவையல் அரைச்சி சாப்பிட்ருக்கோம். ஆனால் இந்த வேப்பம்பூ அவ்வளவும் மருந்தான ஒரு விஷயம். ஸோ அத்தனை மருத்துவ குணங்கள் நிறைந்தது. ஒரு 50 கிராம் அளவு வேப்பம்பூ வாங்கிட்டு வந்து நல்லா சுத்தம் பண்ணி அதை பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அது கூட 10 கிராம் மிளகு சேர்த்து வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இது ரெண்டையும் ஒன்றாக சேர்த்துட்டு பீரியட்ஸ் ஆன முதல் நாள்லேருந்து 7 நாள் வரைக்கும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து தேனில் குழச்சி காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கிட்டே வாங்க. இந்த மாதிரி தொடர்ச்சியாக எடுக்கும் பொழுது கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கிருமி தொற்றுக்கள் முதல் வாயு முதல் அதில் படியக்கூடிய கட்டிகள் கழலைகள் வரைக்கும் சித்தர்கள் வந்து கருப்பையில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய குற்றங்களாக சொல்லக்கூடிய 5 குற்றங்களும் நிவர்த்தியாகி பெண்கள் எளிமையாக கருமுட்டை வளர்ச்சியும் சீராக இருந்து நல்லபடியாக அது பதிஞ்சு வளரக்கூடிய தன்மையான இம்ப்ளான்டேஷனும் நடந்து ஆரோக்கியமான இயற்கையான கர்ப்பம் தரிக்க முடியும் இந்த வேப்பம்பூவை வைத்து. ஸோ நம்மளுக்கு வந்து 1000 மருந்துகள் இருந்தாலும் நம்ம சித்தர்கள் சொல்லக்கூடிய இயற்கையான மருத்துவ முறையில் சொல்லப்படக்கூடிய இந்த வேப்பம்பூ பெண்களுக்கு அழகாக குழந்தை பாக்கியத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகையாக இருக்குது. தொடர்ச்சியாக பயன்படுத்துங்க. ஒவ்வொரு மாதமும் பயன்படுத்தும் பொழுது குறிப்பாக ஒரு 2-3 மாதத்தில் உங்களால் வித்தியாசத்தை பார்க்க முடியும். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம். நேத்து வந்து எனக்கு பாடி ரொம்ப டீஹைட்ரேட் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன மெடிசன் எடுத்துட்டீங்க? மெடிசன்லாம் எதுவும் எடுக்கல, ஒரு இளநீர் வாங்கி குடிச்சா அப்புறம் ஓகே ஆயிடுச்சு. கரெக்ட். இந்த மாதிரி இயற்கையோட ஒன்றி இருக்க ஃபுட்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பாடி வந்து ஆட்டோமேட்டிக்காவே வந்து நார்மல் மூடுக்கு வந்து மாறிடும். எஸ், நீங்கள் சொல்கிறது ரைட். இதே மாதிரி இயற்கையான ஃபுட்ஸ் பற்றி நிறைய விஷயங்களை சொல்கிறதுக்காக தான் டாக்டர் ஜெயரூபா வந்திருக்காங்க. இன்றைக்கி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இது அறிவோம் ஆரோக்கியம். அன்பான காலை வணக்கம். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாகாமையே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். மெனோபாஸ் காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், ஒரு 40 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்களில் கிட்டத்தட்ட 61% பெண்களுக்கு தூக்கமின்மை சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஆய்வறிக்கை வந்து சொல்லுது. அதுவும் இந்த காலகட்டத்தில்
பெண்களோட உடம்புல ஹார்மோன் சம்பந்தமான மாற்றங்கள் வந்து நடக்கும். முக்கியமாக ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன், ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனோட அளவு வந்து குறைஞ்சு அட்ரினலின் ஹார்மோனோட அளவு வந்து அதிகமாகும். இதனால் அவங்க உடம்புல வந்து ஒரு சூடான ஒரு நிலை வந்து பரவுறது, திடீர்னு வியர்த்து கொட்டுறது, இது கூட ஒரு மனப்பதட்டமும் வந்து இருக்கிறதுனால சரியான இரவு தூக்கமே வந்து இருக்காது. அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு தூக்கமின்மை இருக்கும் அப்படின்னா, இரவில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து அவங்களுக்கு வந்து தூக்கம் வந்து தடைப்படும். தொடர்ந்து அந்த டைமில் ஒரு மணியோ இல்லை ரெண்டு மணியோ வந்து அவங்களுக்கு அந்த தூக்கம் வந்து தடைப்படும். அதுக்கப்புறமா அவங்களுக்கு தூங்குறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸோ விடியற் காற்றால் தான் அவங்களால வந்து தூங்க முடியும். அந்த மாதிரி சமயங்களில் அவங்களுக்கு எழுந்திருச்சு வேலைகளை செய்ய வேண்டிய ஒரு வழக்கம் இருக்கிறதுனால சரியான இரவு தூக்கம் இல்லாமல் டே டைமில் வந்து தலைவலி உண்டாகிறது, எப்பவுமே வந்து ரொம்ப இரிட்டேட்டடாக இருக்கிறது, ஆல்ரெடி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குது, இதனால் உடலில் வந்து எப்பவுமே ஏதாவது ஒரு வலி இருந்துகிட்டே இருக்கும். ஸோ சரியான தூக்கம் இல்லாததுனால அவங்களுக்கு உடல் சம்பந்தமான பிரச்சனைகள், கழுத்து வலியோ இடுப்பு வலியோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, சிலருக்கு ரத்த அழுத்தம் வந்து அதிகரிக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வந்து பார்க்கலாம். ஸோ இதெல்லாத்தையுமே வந்து சரி செய்யக்கூடிய ஒரு எளிமையான டீ எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த டீ தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள், ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சுக்குத்தூள் வந்து எடுத்துக்கலாம், லவங்கப்பட்டை ஒரு 2-3 நம்பர் வந்து எடுத்துக்கலாம், ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு அதிமதுரப்பொடியை வந்து எடுத்துக்கலாம், கால் டீஸ்பூன் அளவுக்கு அமுக்ரா சூர்ணம், ஸோ தேவையான அளவு வந்து நம்ம பனை வெல்லம் வந்து எடுத்துக்கலாம், கூடவே வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 10 புதினா இலைகள். ஸோ இந்த டீ வந்து நம்ம எப்படி தயாரிக்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஒரு 150 ml அளவுக்கு நம்ம வந்து தண்ணீர் வந்து சேர்த்துக்கணும். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சுக்கு பொடி வந்து சேர்த்துக்கிறோம். இந்த சுக்கில் இருக்கக்கூடிய ஜிஞ்சரால் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து நமக்கு தூக்கத்தை வரவழைக்கக்கூடிய அந்த ஹார்மோன்ஸை வந்து தூண்டவும், அது மட்டும் இல்லாமல் இது செரிமான சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும் அதையும் வந்து சரி செய்யக்கூடியது. இது கூட அதிமதுரம் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஸோ அதிமதுரம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ஸ்ட்ரெஸ், அதனால் உண்டாகக்கூடிய சில டைப் ஆஃப் ஹார்மோன்ஸ், நம்ம உடம்புல வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகரிக்கும் பொழுது நம்ம உடம்பு வந்து ரிலாக்ஸே ஆகாது. அந்த மாதிரி நிலைகளில் வந்து இந்த அதிமதுரம் சேர்க்கும் பொழுது நம்ம பாடியை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து நம்ம அதிமதுரம் வந்து சேர்த்துக்கிறோம். அது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு அமுக்ரா பொடி. அமுக்ரா நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு அடாப்டோஜெனிக் ட்ரக்னு நம்ம சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்கக்கூடியது, ஒரு செடேட்டிவ் எஃபெக்ட் வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ பிரெயினை வந்து நம்ம ஒரு கம்ஃபர்டான ஸ்டேஜுக்கு காமாக வந்து ஆக்கி, ஸோ நம்ம மெலட்டோனின் மாதிரியான ஸ்லீப்பை இன்டியூஸ் பண்ணக்கூடிய ஹார்மோன்ஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணக்கூடியது. ஸோ அதனால் வந்து நம்ம அமுக்ரா பொடியை வந்து சேர்க்குறோம். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம், ஒரு 10 வந்து புதினா இலைகள். ஸோ புதினா, அதில் இருக்கக்கூடிய அந்த மென்தால் எஃபெக்ட் வந்து நமக்கு செரிமான சம்பந்தமான பிரச்சனைகளை வந்து சரி செய்யும். அது மட்டும் இல்லாமல் அந்த புதினாவளுடைய வாசம் வந்து நமக்கு நல்ல ஒரு செடேட்டிவ் எஃபெக்டை வந்து கொடுக்கும். யூஸ்வலாக நம்ம வந்து ஒரு டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி அதனுடைய அந்த வாசத்தை எடுத்துகிட்டு தான் நம்ம அந்த டீயே வந்து கொடுப்போம். ஸோ ஒரு புதினா கலந்த ஒரு டீ வந்து எடுத்துக்கும் பொழுது அது வந்து மைண்டுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனை வந்து கொடுக்கும். ஜீரகம் வந்து நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கேஸை வந்து வெளியேற்றக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கும். ஏன்னா மெனோபாஸ் காலகட்டத்தில் செரிமான கோளாறுகளும் வந்து சேர்ந்தே இருக்கும். ஸோ டீ வந்து நல்லா கொதிக்கட்டும். பெண்களுக்கு இந்த மெனோபாஸ் காலகட்டம் அப்படிங்கிறது உடல்நலில் நிறைய மாற்றங்களை உண்டாக்கும். அதை விட முக்கியமான ஒரு விஷயம் மூட் ஸ்விங்ஸ். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து கோபப்படுவாங்க. இதுக்கு முன்னாடி இந்த விஷயத்துக்கெல்லாம் நான் கோபமே பட்டதில்லை டாக்டர், இப்போ நான் அதிகமாக வந்து கோபப்படுறேன், எனக்கு ஒரு சின்ன தவறு நடந்தாலும் அதை வந்து பொறுத்துக்கொள்ள முடியல, அதிகமாக வந்து நான் அதுக்காக வந்து கத்துறேன் இல்லைனா வந்து அழறேன், இந்த மாதிரி எனக்கு மூட் ஸ்விங்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு முக்கியமான ரீசன், அந்த காலகட்டத்தில் நம்மளோட உடம்புல வந்து ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன், ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் இது ரெண்டுமே வந்து குறைய ஆரம்பிச்சிடும். நம்ம உடம்போட வெப்பநிலையை மூளைக்கு சொல்கிறது இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் தான். இதனோட அளவு குறையும் பொழுது உடலோட அந்த வெப்பநிலையில் வந்து ஒரு சமநிலைத்தன்மை இல்லாமல் திடீர்னு வேர்த்து கொட்டுறது, எல்லாருக்குமே வந்து வேர்க்கல டாக்டர், எனக்கு மட்டும் வந்து வேர்க்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிலைகளில் வந்து இந்த டீ வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த டீ வந்து நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக வந்து நம்ம பனை வெல்லம் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இந்த டீ வந்து 5-10 நிமிஷம் கொதிச்சா போதும், இந்த டீ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இந்த டீயை வந்து இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம்.
இந்த டீ வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை யூஸ்வலாக நீங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறமா நைட்டில் ஒரு 8 மணி போல் இந்த டீ வந்து எடுத்துக்கலாம். ஒரு 7 மணிக்கெல்லாம் உங்களோட உணவை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 1.5 மணி நேரம் கழித்து இந்த டீ வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது நல்ல இரவு தூக்கத்தை, முக்கியமாக டிஸ்டர்ப் இல்லாமல், நைட்டில் திடீர்னு எழுந்துக்கிறது அதுக்கப்புறமா வந்து தூக்கம் வந்து சரியாக வராமல் இருக்கிறது அந்த மாதிரியான ஒரு ஹேபிட் இல்லாமல் நல்ல இரவு தூக்கம் வர்ற மாதிரியான ஒரு கண்டிஷனை வந்து இது கொடுக்கும். யூஸ்வலாக இந்த தூக்கத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய காரணங்கள் இருக்கும். ஒன்று, நம்மளுடைய சூழ்நிலை வந்து சரியில்லாமல் இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லை அந்த காலகட்டத்தில் ஏதாவது நம்ம வந்து ஒரு சடனாக வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து ரொம்ப கவனத்தை வந்து நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி காலகட்டத்தில் ஒரு வாரம் வரைக்கும் தூக்கம் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அது வந்து நார்மலான ஒரு விஷயம் தான். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட் வந்து நடக்கிற மாதிரி இருக்கும், வீட்டில் ஏதாவது ஒரு திருமணமோ இல்லை வந்து ஒரு இழப்போ வந்து நடந்துருந்தது அப்படின்னா அப்போ வந்து ஒரு 3 மாதம் வரைக்கும் வந்து அவங்களுக்கு சரியான தூக்கம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு நம்ம வந்து நார்மலாக ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு 3 மாதத்துக்கு மேலே ஒருத்தருக்கு வந்து தூக்கம் வந்து சரியாக இல்லை, அடிக்கடி வந்து இரவு தூக்கம் வந்து தடைப்படுது, காலை நேரத்தில் ரொம்ப சீக்கிரமாக எழுந்திருச்சிருக்கேன், இரவில் வந்து எனக்கு தூக்கம் வந்து வெளிச்சனா அதுக்கப்புறமா வந்து எனக்கு தூக்கமே வரதில்லை, இந்த மாதிரி பிரச்சனை என்னது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு மருத்துவரை சந்தித்து ஆலோசனை எடுத்துக்க வேண்டியது அவசியம். ஸோ மெனோபாஸ் காலகட்டத்தில் 40 வயதுக்கு மேலே ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உண்டாகக்கூடிய தூக்கமின்மைக்கான காரணம். அதுக்கு நம்ம இந்த டீயை வந்து எப்படி பயன்படுத்தலாம், இதில் என்னென்னலாம் வந்து இன்க்ரீடியன்ஸ் இருக்குது, ஸோ இதை எதனால் வந்து நம்ம இந்த டீயில் வந்து பயன்படுத்துகிறோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக நீங்களும் இந்த டீயை வந்து ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள், உங்களுடைய தூக்கம் எப்படி இம்ப்ரூவ் ஆனது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லுங்கள். மீண்டும் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். பண்ணலான்னு இருக்கேன், ஆனால் எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது, எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, நான் இன்வெஸ்ட் பண்ணால் இது கரெக்டான நேரமானு ஒன்றும் புரியல, ஒரே குழப்பமாக இருக்குது. ஆக்சுவலி நீ வந்து எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது, எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, அதுக்கெல்லாம் முன்னாடி உன்னோட ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோ. அதில் எந்தெந்த பிளானட் எங்கெங்கே இருக்குது, இந்த டைமில் நீ இன்வெஸ்ட் பண்ணலாமா, எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், நீ இன்வெஸ்ட் பண்ணுறது திரும்ப வருமா வராதா, எல்லாத்தையும் முதல்ல தெரிஞ்சுக்கோ. இதை பற்றி தெளிவாக சொல்கிறதுக்காக தான் மிஸ்டர் ரமேஷ் வந்திருக்காங்க. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இது ரிஸ்கோ மீட்டர். வணக்கம் நேயர்களே, மற்றும் ஒரு பதிவிலே உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் டாக்டர் பிரஜாபதி கே ஆர் ரமேஷ், ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர். பங்கு சந்தையிலே நாம் ஈடுபடும்போது ஒரு பெரிய மிஸ்ட்ரி இருக்குது. என்னதுன்னா, ப்ரைஸ் அப்படிங்கிறது ஏறுது இறங்குது, இந்த அந்த மாற்றங்கள், விலையின் ஏற்றங்களும் இறக்கங்களின் மாற்றம் என்ன காரணத்தினால் ஏற்படுதுன்றது மில்லியன் டாலர் க்வெஸ்சன் சொல்லுவாங்க. எனக்கு புரியவே இல்லை சார், ஏன் ஏறுச்சின்னு தெரில, ஏன் இறங்கிச்சின்னு தெரில, நான் வாங்கின உடனே இறங்கிச்சு, நான் விற்ற உடனே ஏறிச்சு அப்படிங்கிறது எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு வசனமாக இருக்கிறது. அப்போனா இதில் என்ன சூட்சமம் இருக்குது, இது கிரகத்தின் அடிப்படையில் எப்படி பார்த்து கொள்ள வேண்டும் என்றது தான் இந்த காரணியோட தொகுப்பு. பங்குச்சந்தை மட்டும் இல்லை, ப்ரைசிங் மெத்தடாலஜி ஆஃப் ஃபினான்ஸ் மார்க்கெட் அப்படின்னா என்ஐ ஃபினான்ஸ் மார்க்கெட் ஃபார் த மேட்டர் ஆஃப் ஃபேக்ட், நம்ம பார்க்கக்கூடியது சப்ளை அண்ட் டிமாண்ட் அப்படிங்கிற கான்செப்டில் தான் ப்ரைஸ் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகும். இது எல்லாருக்கும் தெரியும். ஒரு இடத்துல டிமாண்ட் நிறையா இருந்ததுன்னா அங்கே ப்ரைஸ் அதனுடைய கூட்டுத்தொகை நிறைய ஏறிடும். அந்த இடத்துல நிறைய கிடைக்கிறதுனாக்கா சீப்பாக போயிடுதுன்னு சொல்ல ரேட்டு இறங்கி போயிடும். ஸோ இதுதான் பேசிக் ஐடியா. இது அப்படியே கிரகத்தின் அடிப்படையில் கொண்டு போய் பார்த்தோமானால், ஒரு கிரகமானது தன்னுடைய உச்ச நிலையை அடைகிறது அப்படின்னா என்ன அர்த்தம், அவருடைய கம்ப்ளீட் டிமாண்டு போயிடுச்சு, அவர் பீக்குக்கு போயிட்டார், அதாவது சப்ளை நிறைய ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ உச்சநிலை அடையும் போது ப்ரைஸ் இறங்கி போயிடும். அதையே நீச்ச நிலை அடைந்தார், சப்ளையே கிடையில, அப்படின்னா என்ன ஆகும், ப்ரைஸ் ஏறிப்படும். ஸோ இதுதான் கான்செப்டை, உச்சம் நீச்சம்னு சொல்லி பேசுவாங்க. எப்படி உச்சம் நீச்சத்தை புரிந்து கொள்வது அப்படின்னாக்க, குருன்னு வச்சுப்போம், குரு வந்து தனக்காரகன், இவர் தான் பொன் அப்படிங்கிற கோல்டுக்கெல்லாம் அதிபதி அப்படின்னு வச்சுட்டா, மகர ராசி என்பது குரு நீச்சம் அடையக்கூடிய இடம். அந்த நீச்சத்திலிருந்து அவர் உச்சத்தை தோண்டி போய்கொண்டிருக்கிறார் அப்படின்னாக்க, உச்சம்ங்கிறது கடகராசியில் இருக்குது. இப்போ குரு ட்ராவல்ஸ் ஃப்ரம் மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு போயின்னு இருக்கிறார், அடுத்து உச்சத்தை தொட போகிறார், அப்படின்னா கோல்டு ப்ரைஸு இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ அப்போ நீச்சம்ங்கிற கான்செப்டில் அவர்
ப்ரைஸ் ஏறினார், இப்போ உச்சத்துக்கு போகும்போது ப்ரைஸ் இறங்க போகிறார். இது மைண்டில் வச்சுப்போம். அடுத்தது செவ்வாய்ங்கிறது அந்த மகர ராசியிலே உச்சத்தில் இருப்பார். அவர் கடகத்துக்கு போகும்போது நீச்சத்துக்கு போக போகிறார். அப்படின்ன படத்தில் இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்லாம் இப்போ வந்து டிமாண்ட் இல்லாமல் இருந்தது, இனிமேல் டிமாண்ட் ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி கான்செப்டை அப்படியே ஷேர் மார்க்கெட்டை அப்ளை பண்ணுறது. இப்போ ஷேர் மார்க்கெட் அப்ளை பண்ணணும்னா என்ன பண்ணுவோம், கோல்டு ஈடிஎஃப் கொஞ்சம் இது பண்ணி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இருக்கிற டிஎல்எஃப் மாதிரி ஷேர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுறது, ஒபராய் ரியலிட்டி அப்படின்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஷேர்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கி வைக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இதனுடைய பெனிஃபிட்டை கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஒன்று ஒன்றுமே கோரிலேஷன் வித்து அந்த கிரகத்தோடு தான். அதனால் இந்த பங்குகளையும் இந்த கிரகங்களையும் சேர்த்து இந்த உச்ச நீச்சத்தின் பிரகாரம் ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷனை பார்க்க முடியும். இதில் நம்ம ஜென்ரலாக பார்க்கக்கூடியது இந்த மெத்தடில், நம்மளுடைய நேட்டல் சார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாதகம் இருக்கு இல்லையா, இதில் எந்த கிரகம் உச்சத்தில் போய் கொண்டிருக்கிறது இல்லை எந்த கிரகம் நீச்சத்துக்கு வந்து இருக்கிறதுன்னு ஒரு சின்ன குறிப்பு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பங்குகளை நாம் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சுக்கிட்டோம்னா அந்த பங்கு நமக்கு கன்ஃபார்மாக சொல்லலாம் நமக்கு லாபத்தை ஈட்டி கொடுக்கும். ஏன்னா டெக்னிக்கல் கரெக்டு தான்னா மற்ற எல்லாம் ரிசல்ட்டும் கரெக்டாக தான் இருக்கணும். அதனால் இந்த டெக்னிக் கரெக்டு அதனால் ரிசல்ட்டும் கரெக்டாக இருக்குங்கிறதுல ஐயம் இல்லை. அனைத்து நேயர்களும் இதை கொஞ்சம் பயன்படுத்தி தொடர்ந்து பங்கு வர்த்தகத்திலே லாபத்தை சம்பாதிக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க மலமுடன். இன்னைக்கு யுகம் கணக்கில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸ்லாம் பார்த்தோம். இதே போன்று அடுத்த ஒரு எபிசோட்ல வந்து உங்களை சந்திக்கும் வரை இப்போ உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் டரன் பாபு, நான் உங்கள் அஜிதா. இது யுகம் கனெக்ட்.